தமிழ் சினிமாவில் இருக்க மொத்த நடிகர் பட்டாளமும் தளபதி 67ல நடிக்கிற மாதிரி காஸ்ட் லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. ஆமா நண்பா, இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட விக்ரம் படத்தோட பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து அடுத்து தளபதி 67 படத்தோட கதை வேலைகள் வேகமாக நடந்துட்டு வருது. எந்தவித அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து வரவில்லையானாலும் படத்தின் தகவல்கள் எல்லாம் இணையதளத்தை கலக்கிட்டு வருது. படத்தில் நடிகர் விஜய் மும்பையில் இருக்கும் பெரிய டானாக நடிப்பதாக தகவல் வெளியாகி இருந்த நிலையில தற்போது அவர் படத்தோட வில்லனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கதா கூறப்படுது. இந்த நிலையில படத்துல நடிக்கும் நடிகர் நடிகளை குறித்த தகவல் வெளியாகிருக்குது. தளபதி 67ல கௌதம் மேனன், மிஸ்கின், சஞ்சய் தத், மன்சூர் அலிகான் என பெரிய படையை நடிக்க உள்ளதா கூறப்படுது. அதே போல நாயகிகள் லிஸ்டில் த்ரிஷா, சமந்தா இருவரும் உள்ளனர். இவர்கள் தவிர பிக்பாஸ் பிரபலங்கள் மலையாள இளம் நடிகரான மேத்யூ தாமஸ் உள்ளிட்ட மேலும் பலரும் நடிக்க உள்ளதாக கூறப்படுது. விக்ரம் படத்தை போலவே தளபதி 67ம் மிகப்பெரிய மல்டி ஸ்டார் படமாக இருக்கும் எனவும் இது லோகேஷின் யூனிவர்ஸ் கான்செப்டில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த லிஸ்டில் தற்போது விசாலும் இணைந்திருக்கிறாராம். அதே நேரத்தில் கார்த்தி, கமல், சூர்யா உள்ளிட்டவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்படுகிறது. அதிலும் சூர்யாவின் காட்சிகள் இப்படத்திலும் இருப்பது உறுதியானால் தளபதி 67ல் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இணைந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட கேங்ஸ்டர் படமாக விக்ரம் 3 உருவாகும் என்பது உறுதியாகிவிடும். மேலும் தளபதி படத்தை குறித்த அறிவிப்புகள் எல்லாம் வருகிற டிசம்பர் மாதம் வெளியாகும் என படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூறியிருக்கிறார். எனவே தளபதி 67 படம் தனி யூனிவர்ஸாக உருவாகுமா அல்லது கைதி படத்தோட யூனிவர்ஸில் இணையுமா என்பதன் தகவலும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகும் போதே தெரிந்துவிடும். மேலும் தளபதி 67 படத்துடைய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சினிமா அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.